வெல்கம் டு மும்பை தமிழ் கிச்சன். இது உங்கள் உமா. கிராமங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு உணவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாநில மரமான பனைமரத்திலிருந்து கிடைக்கிற அத்தனை பொருட்களுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளவைகள். அதனாலேயே பனைமரத்தை கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நொங்கு பனங்காயாகி பழுத்து அந்த பனம்பழத்து கொட்டைகளை எடுத்து காய வச்சு பொங்கலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் அதாவது கார்த்திகை மாதத்தில் முளைக்க போடுவாங்க. 2 மாதத்தில் முளை விட்டு பனங்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். பனங்கிழங்கு முளை விட்ட பிறகு அந்த பனம் கொட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு சிறப்பு உணவு தான் தவன். மேலே இருக்கிற அந்த கடினமான ஓட்டை வெட்டி எடுத்தால் வெள்ளை வெள்ளையர்னு இனிப்பான தவனை நம்ம சாப்பிடலாம். பனநொங்கு பனங்கிழங்கு எல்லாமே இப்போ நகரத்துலேயும் விற்பனைக்கு வர்றதுனால ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த தவணு விற்பனைக்கு வர்றதில்லை, கிராமங்களில் மட்டுமே கிடைக்கிற ஒரு சிறப்பு உணவு இந்த தவணு. பனங்கிழங்கு முளைச்சி மண்ணில் வேரூன்றி ஒரு சின்ன பனம் கன்றாக வளர்ற வரைக்கும் இந்த தவணில் இருக்கிற சத்துக்களை எடுத்து தான் வளரும். அவ்வளவு உயிர் சத்துக்கள் இந்த தவணில் இருக்குது. முளைக்கட்டின பயிரில் எப்படி சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த தவணும். அதுவும் சில பனங்கொட்டைகள் ஜஸ்ட் முளைக்க ஆரம்பிச்சிருக்கோம், பனங்கிழங்கு வந்திருக்காது. அந்த மாதிரி கொட்டைக்குள்ளே இருக்கிற தவுன் இன்னும் அதிகமாக சுவையாக சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்கும். ரசகுல்லா மாதிரி ஒரு டெக்ஸ்சர். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த தவுனு வயிற்று புண்ணுக்கு ஒரு நல்ல மருந்து, உடல் சூட்டை குறைச்சி குளிச்சு தரக்கூடியது, மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு நல்ல தீர்வு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தவணை டேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து பனம் கிழங்கை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிழங்குக்கு மேலே உள்ள இந்த தோலை எல்லாத்தையும் முதல்ல உரித்து எடுத்துக்கலாம். கிழங்கோட தலைப்பகுதி இந்த தடிமனாக இருக்கிற தலைப்பகுதியில் சின்ன சின்னதாக வேர்கள் இருக்கும், அதனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மெலிசா இருக்கிற வால் பகுதியையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடு சேர்த்து இந்த மாதிரி மெல்லிசான ஒரு லேயரும் இருக்கும், அதையும் நல்லா க்ளீன் பண்ணினா கிழங்கு இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் மண் எதுவும் இருந்தாலும் அது போயிடும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கோட தடிமனான பகுதி கீழே தண்ணியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். பனங்கிழங்கு மண்ணில் விளையிறதுனால ஒருவேளை அதில் ஏதாவது ஃபங்கஸ் இல்லைன்னா பாக்டீரியா மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் சேர்க்கறது ஒரு கிருமி நாசினி. அதோட இந்த மஞ்சள் கிழங்குக்கு ஒரு நல்ல வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா மூடி வச்சு 15-20 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். மற்ற கிழங்குகள் போல் கிடையாது, இது நிறைய நேரம் வேக விட்டால் குழஞ்சு போயிடும், அப்படி எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிட்டத்தட்ட 1-20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இதை எப்படி வெந்திருக்கான்னு பார்க்குறது எப்படின்னா, ஒரு கிழங்கு எடுத்து இப்படி 2 ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த பகுதிக்கு இதுக்கு பேர் வந்து பீலி. இது நல்லா இப்படி சாஃப்டாக வெந்து வந்துருதுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கப்போ கிழங்கு வெந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு கிழங்கு ரெடி. சில சமயத்தில் நிறைய கிழங்கு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அது அடுத்த நாளும் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா கிழங்கு இந்த மாதிரி 2 அப்படி கிழிச்சிட்டு நடுவில் இருக்கிற பீலியை எடுத்து தூர போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படி காத்தாட விட்டுட்டேன்னா 2 வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பனங்கிழங்குலேயும் ரொம்ப அதிகமான அளவில் நார்ச்சத்து இருக்குது, நிறைய இரும்பு சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல நல்ல உணவு. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவுன் இந்த பனங்கிழங்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.